எனக்கு அன்பானவர்களே, ஏசாயா 11 அதிகாரம் 2 வசனத்தை வாசித்து பாருங்கள். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருள்கிற ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். பரிசுத்த ஆவியானவர் அவள் மேல் தங்கியிருப்பார், அவருக்குள்ளே வாசமாக இருப்பார் என்று அர்த்தம். நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருப்பாரானால் வேதத்தில் ஒரு 6 காரியம் சம்பவிக்கிறது என்று போடப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று போடப்பட்டிருக்கிறது, முதலாவது ஞானத்தையும் அருளும் ஆவி. ஞானம் நீங்கள் வேதத்தை நீங்கள் வாசித்து பாருங்களேன். யாக்கோபு 3 அதிகாரம் அதனுடைய 17 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பச்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாயிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பாரானால், தங்கி இருப்பாரானால், அவர் உள்ளே இருந்தால் நமக்குள்ள வெளியே காணப்படுகிற காரியத்தின் முதல் காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது ஞானம். அந்த ஞானம் எப்படி இருக்கும்? நான் பேசுறதில் ஞானம் அப்படியா, நான் படிக்கிறதில் ஞானம், பிஸ்னஸ் பண்ணுறதில் ஞானம் இல்லை. ஆண்டவர் அந்த ஞானத்தை சொல்லலை, அதில் உள்ள சுபாவத்தை சொல்கிறாரு. பாருங்கள், ஞானம் இருந்துச்சுன்னா ஒரு மனுஷனுக்குள்ள இணக்கம் இருக்குமா, இரக்கத்தாலும் நற்குணத்தாலும் சாந்தம் இருக்குமா, சமாதானம் இருக்குமா, பரிசுத்தம் இருக்குமா. எவ்வளோ அழகான வார்த்தை, இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கா? நம்ம ஞானம்னு சொன்னால் படிப்பை பற்றி பேசுகிறோம், உலக ஞானத்தை பற்றி பேசுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஆவியானவர் உங்கள் மீது தங்கியிருப்பாரானால், உங்களுக்குள்ளே வாசமாக இருப்பாரானா, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, இணக்கமுள்ள ஒரு ஜீவியம், சுத்தமும் சமாதானமும் சாந்தமும், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, இரக்கத்தாலும் நற்கனிகளினாலும் நிறைந்த ஒரு வாழ்க்கை, மாயமற்றதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் இருக்கான்னு யோசித்து பாருங்கள். அப்படி இல்லைன்னா மாற ஒப்பு கொடுப்போமா? அதுதான் மெய்யான ஞானம், அதுதான் பரத்திலிருந்து வருகிற ஞானம். ஆண்டவரே, இன்றைக்கி நாங்கள் மாற ஒப்பு கொடுப்போமா? நம்ம தேவ சமூகத்தில் சொல்லி அர்ப்பணிப்போமா? தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருப்பாரானால், எங்களுக்கு இருக்கிற அந்த ஞானம், ஆண்டவரே பரிசுத்தம் சுத்தம் இணக்கமுள்ளதாக இருக்கட்டும், சாந்தம் சமாதானம், ஆண்டவரே நற்கிரியைகளாக இருக்கட்டும் சுவாமி, இல்லையென்றால் மாற ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.